வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 200 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும், 202 ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் படிப்படியாக 202 வரைக்கும் போய் அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மிகப்பெரிய சரிவை கொடுத்து 193 வரைக்கும் வந்து 94.3 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, போன கான்ட்ராக்ட் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கிறதுக்கு ரொம்ப திணறி தான் இருந்தோம், மார்க்கெட் சைடாக மூவ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், 210 விட்டு கீழே வர சமயத்தில் மார்க்கெட் நமக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுக்கும் அப்படின்ட்டு. அதனால் பார்த்துருப்பீங்க, ஒரு ரொம்ப சின்ன நேரத்தில், குறுகிய காலத்தில் மார்க்கெட் கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்டுக்கு மேலே ட்ராப் ஆகிருக்கு. சரிங்களா, சாரி, 20 பாயிண்ட், கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. அதனால் என்னென்னா, ஒரு கரெக்ஷன் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லா நாளும் தொடர்ந்து மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுன் ட்ரெண்டாக இருந்தால் கூட, தொடர்ந்து மார்க்கெட் எல்லா நாளும் சரிவையே கொடுத்துட்ருக்குன்னு கிடையாது. ஒரு கரெக்ஷன் கொடுக்கலாம், ஒரு சைடாக மூவ் ஆகலாம் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 195 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். கொஞ்சம் டைம் கொடுப்போம், மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது, இல்லை ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுக்குதான்னு பார்த்துட்டு ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாம். சில சமயம் இது தவறாக கூட முடியலாம், ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இன்றைக்கி கூட தொடர் சரிவை கொடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்றைக்குமே சேஃப்டியை தான் முதல் அடிப்படையாக பார்க்குறோம், பண்ணுற லாபத்தை விட. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.